அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாப் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இஐஏ 2020 டிராஃப்ட் பற்றி. எல்லோரும் இதை பற்றி பேசியிருக்காங்க, பட் தென் நானும் அதை பற்றி தான் பேச வரேன். ஸோ தட் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அவ்வளோதான். இஐஏன்னா என்ன? இட் இஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ பவர் பிளான்ட்டோ இல்லை டேமோ ஏதாச்சும் ஒன்று கட்ட போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னா அதனால் சுற்றி உள்ள சரௌண்டிங்க்கு என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன நெகட்டிவ் இம்பேக்ட்னா அசஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் நெகட்டிவ் இம்பேக்ட் நிறைய இருந்துச்சு, அதனால் வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியே வந்து அழிக்கப்படுதோ, இல்லை நிறைய டீஃபாரஸ்டேஷன் அதனால் நடக்குதோ, இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அதனால் ஏதாவது ஒரு ஹசார்டியஸ் ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த அந்த இண்டஸ்ட்ரி வர விடாமல் தடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போபால் ட்ராஜடி எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சும் பல வருஷமாக வந்து அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் வந்து ஏ லைக் இப்போது சென்னையில் எப்படி ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் ஏஏ ஒன்று. ஸோ இது எல்லா ஊர்லேயுமே வந்து அதை பார்க்குறதுக்கான பீப்புள் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ ஏஏ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு 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 டைம் பீரியட்க்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது தான் இந்த 2020 வந்த ரிவைஸ்டு வேர்ஷன் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். அது ஏன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்னு கேட்கலாம், பிகாஸ் இதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொன்னது வந்து என்னென்னா, 2020 முன்னாடி இருந்த டிராஃப்ட் வந்து இட் வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்டான டிராஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஸோ நெய்வேலி பிளான்ட்டில் ரீசெண்டாக வந்து ஒரு 2 வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதில் வந்து 6 இறந்துருக்காங்க, 17 வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. சிவகாசி ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோஷன், 40 kills and 70 இன்ஜுரிஸ். ஜெய்ப்பூர் ஆயில் டிபோட் ஃபயர் 2009 நடந்திருக்கு, அதில் வந்து 12 kills and 100 பீப்புளுக்கு மேலே இன்ஜுரி ஆயிருக்காங்க. கார்பா சிம்னி கொலாப்ஸ், 100 இன்ஜுரி, 40 kills. இது பப்ஜி மாதிரி 40 kills 70 kills போயிட்டே இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த வைசாக் கேஸ் லீக்கில் 11 kills and 1K பீப்புளுக்கு மேலே வந்து இன்ஜினியர் இருக்காங்க, தட் இஸ் 1000 people. தூத்துக்குடியில் வந்து ஸ்டெலைட் ப்ராப்ளம் நடந்துச்சு. அங்கே எதனால் ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்னால அங்கே சுற்றி இருக்க மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க. அதனால வந்து இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ண சொல்லி எல்லோரும் போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து தேவையில்லாத 12 உயிரிழந்தாங்க. ஸோ இப்போ இந்த 2020 டிராஃப்ட் வந்து எதனால் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா, ஸோ இந்த டிராஃப்ட் பேசிக்காகவே வந்து அகெயின்ஸ்ட் ஹியூமன், ஆன்டி இந்தியன் மாதிரி, ஆன்டி ஹியூமன், ஆன்டி வைல்ட் லைஃப், ஆன்டி என்விரான்மெண்ட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். பிகாஸ் வந்து திஸ் டிராஃப்ட் இஸ் பேசிக்லி ஃபார் கார்பரேட் மாதிரி. ஸோ 2020 டிராஃப்டில் வந்து என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளியரன்ஸே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்க இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் லீக் நடந்துச்சு வைசாக்கில், ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிளியரன்ஸே இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்து அங்கே இண்டஸ்ட்ரி இருக்கிறதாக வந்து ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கிளியரன்ஸே இல்லாமல் வயலேட் பண்ணிகிட்டு இருக்க எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, 2020 டிராஃப்ட் இஐஏ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அதை அப்படியே லீகலைஸ் ஆக்கிக்கலாம். அவங்க என்ன வயலேட் பண்ணாலும் சரி, யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட், இந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பப்ளிக் ஆர் கிவன் 30 days. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதை முன்னாடியே வந்து எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த என்விரான்மெண்ட், இல்லை எங்களுக்கே அது ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வரும், எங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னா கோர்ட்டில் பப்ளிக் ஹியரிங்னு ஒன்று வரும். ஸோ அதில் போய் வி கேன் கிவ் அன் அப்பீல். ஸோ இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், அந்த ஏரியா மக்களாக இருக்கட்டும் இல்லை வெளியூர்லேருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ பப்ளிக்கு 20 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 டிராஃப்டை ஃபுல்லாக படித்து அதில் வந்து புரியும், சில பேருக்கு புரியாது, அது அப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கேம்பெயின் போட்டு அதில் என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குது, அதில் யாரெல்லாம் பாதிக்கிறா, யாருக்கு ப்ராஃபிட்டு, எத்தனை கோடி ப்ராஃபிட்டு, இது வரணுமா வரக்கூடாதா, இதனால் எத்தனை பேரோட அக்ரிகல்ச்சர் பாதிக்குது, இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு பண்ணுறதுக்கு 20 சத்தியமாக பார்த்தாது. டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட் அப்ரூவல் எதுவுமே வாங்குது. ஸோ இப்போ எங்கே ஏதாவது ஒரு சாக்லேட் கம்பெனி ஏதோ ஒன்று வருது, அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ணது, சுற்றி இருக்கவங்க யாரையுமே வந்து எதுவுமே கேட்கறதில்ல, அவங்க பாட்டு வருவான் கட்டுவான் போயிட்டே இருப்பான், ஒரு அப்ரூவலும் வாங்க தேவையில்லை. அடுத்து இந்த டிராஃப்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, வயலேஷன். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வயலேட் பண்ணுதுன்னா, லைக் லெட் இட் பி பொல்யூஷன்,
ஆர் அங்கே இருக்க மலைவாழ் மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நார்மல் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், லெட் இட் பி, இல்லை சுற்றி இருக்க மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூக்கு வரதா இருக்கட்டும், பட் நோ பப்ளிக் கேன் கொஷின் தம். அது எப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க தப்பை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க எம்ப்ளாயி சொல்லணும், இல்லைனா கவர்மெண்ட் அஃபிஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ரெண்டுமே நடக்க போகிறது இல்லை, பிகாஸ் அஃபிஷியல்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. வந்து அவன் இண்டஸ்ட்ரி எம்ப்ளாயே எப்படி போய் நாங்கள் தப்பு பண்ணுறோம், வாங்க வந்து எங்ககிட்ட ஃபைன் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த டிராஃப்ட் என்னென்னா, ஃபைன் எப்படின்னா பர் டே 500 இல்லைனா 1000, அவ்வளோதான் ஃபைன், அதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ வயலேஷன் கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டெர்லைட் கம்பெனி மாதிரியே வேறு ஏதோ ஒன்று வருது, இண்டஸ்ட்ரி வருது, அதனால நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஆனால் அந்த அஃபெக்ட் ஆன பீப்புளே போய் பேச முடியாது, பேசுனா இட்ஸ் நாட் கன்சிடர்ட். ஒன்லி த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் த எம்ப்ளாயி ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஏதாவது ஒரு எம்ப்ளாயி போய் சொன்னதை உண்டு. இன்னொரு பாயிண்ட், ஸோ 2020க்கு முன்னாடி, ஸோ லைக் இப்போ இருக்க டிராஃப்ட்க்கு முன்னாடி வரைக்கும், 20,000 தட் இஸ் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் வைக்கணும், இல்லை டவுன்ஷிப் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இஏஏ ப்ராசஸ்லாம் பெருசாக தேவை இருக்காது, அதுக்கு பெருசாக இஏஏ ஸ்டடிஸ் தேவையில்லை. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வந்து 2020 நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 150,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வரவங்க. 150,000னா அது ரொம்ப பெரிய இடம். ஸோ அவ்வளோ பெரிய இடத்துக்குமே பெருசாக நோட்டிஃபிகேஷன், பெருசாக அப்ரூவல், இஐஏ அசஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எப்படின்னா, இப்போ இந்த சேலத்துக்கு 8 வழிச்சாலை போடுறேன், இல்லைனா ஓஎம்ஆருக்கு 16 வழிச்சாலை போடுறேன், இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் வந்து டக்குன்னு நடுவில் வர எந்த அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ரிவராக இருக்கட்டும் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த பாயிண்ட், டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா வேறு யாராலையும் பேச முடியாது, அந்த பிளேஸை சுற்றி இருக்க மக்களால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களாம் இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்போது நான் சென்னையில் தான் இருக்கேன், ஆனால் வந்து தருமபுரியிலையோ இல்லை நேபாளிலையோ இல்லை டெல்லியிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இங்கேருந்தே வி கேன் டாக், லைக் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், லீகலாகவும் சரி இல்லீகலாகவும் சரி. பட் இப்போ இருக்க டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சுற்றி இருக்க மக்களால் மட்டும்தான் லீகலாக அப்பீல் ஆக முடியும். லீகல் அப்பீல்னால், இந்த ஆர்டர் சரியில்லை, யூ ஹாவ் டு சேஞ்ச் இட், திஸ் இஸ் கோயிங் டு இம்பேக்ட், இது வந்து எங்களுக்கு வேண்டாம் பப்ளிக் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டால் அதை வந்து ஆல்டர் பண்ண முடியும். இது அட்லீஸ்ட் நல்ல விஷயம் தானே, சுற்றி இருக்க மக்களால் அட்லீஸ்ட் அப்பீல் பண்ண முடியுமே நீங்கள் சொல்லலாம். பட் லெட்ஸ் ஹாவ் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து மைனிங் ப்ராஜெக்டாக வந்து கவர்மெண்ட் கிட்டே கேட்குறாங்க ஒரு கார்ப்பரேட்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ட்ரைபல் பீப்புள் தான் இருப்பாங்க. இன்கேஸ் இஃப் அட் ஆல் அங்கே ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கன்னா, அந்த பீப்புளில் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் போய் தே கேன் ஸ்பீக் அப். ட்ரைபல் பீப்புள் இங்கே வந்து எப்படி கோர்ட்டுக்கு போய் எப்படி இது பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கவங்க வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ அதுவும் பண்ண முடியாது, சுத்தமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தே ஜஸ்ட் ஹாவ் டு ரீலொகேட் சம் அதர் பிளேசஸ் விச் இஸ் கோயிங் டு பி ரியலி வெரி டஃப் ஃபார் தெம். இன்கேஸ் அங்கே மைனிங் பண்ணாங்கன்னா அதோடு நிற்க போகிறதில்ல, அந்த மைனிங்லேருந்து சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக ரயில்வே போடுவாங்க, அதுக்கு எவ்வளோ டிஃபாரஸ்டேஷன் நடக்கும், இருக்க அனிமல்ஸ்லாம் எவ்வளோ பாதிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சார்ந்துருக்கு. இந்த இஏஏ டிராஃப்டில் வந்து என்ன பாசிட்டிவாக என்ன சொல்கிறாங்க, ஸோ நாங்கள் வந்து இந்த டிராஃப்ட் போட்டோம்னா இதெல்லாம் சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது, எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், எம்ப்ளாய்மெண்ட். பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பிகாஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய போகிறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு பி லோ வேஜ் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது, மாதத்துக்கு 10,000 20,000 கிடையாது, மாதத்துக்கு ஒரு 10,000க்குள்ளே தான் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணும், அந்த அவங்க குழந்தைங்களை எஜுகேட் பண்ணும். ஆல்சோ அவங்களோட ஜாப் பெர்மனண்ட்டும் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திலாம் நிறையா பண்ணுறாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த டிராஃப்ட் வராமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, பெட்டிஷன் சைன் பண்ணலாம் அப்படின்னு நடுவில் நிறைய பேர் சொன்னாங்க. சைன் பண்ண அண்ட் மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் பண்ண ஒரு 1 வீக் கழித்து வந்து கவர்மெண்ட் வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸ்பேமிங் அண்ட் அகேன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒரு இதுக்கு கீழே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வி கான் ஃபைல் அ பெட்டிஷன் ஆர் வி கான் ஜஸ்ட் சென்ட் அ மெயில் டு தம், பிகாஸ் அது எல்லாமே அவங்களுக்கு ஸ்பேம் ஃபோல்டரில் தான் போய் சேரும். நம்மளால் வெளியில் வந்து போராட்டம்னு போக முடியாது, பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு கம் டியூரிங் திஸ் பேண்டமிக். ஸோ வேறு என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்னால எல்லா விஷயத்துக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் கேஸ் வந்து ஒரு 1.5 வாரத்துக்கு ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் மாஸ் மீடியா கவரேஜ் இருந்துச்சு. பட் இதே வந்து வேறு ஏதாவது கேஸுக்கு எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரெண்ட் ஆகும், பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பேசினா யார் கேட்குறா? ஒரு 20 செலிபிரிட்டிஸ் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா எல்லோரும் நோட்டீஸ் ஆச்சு பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு விஷயம்தான் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேருக்கு இஐஏனா என்ன, இஐஏ 2020 டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இதனால் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து க்ரியேட் அவேர்னஸ் அபவுட் திஸ். பிகாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்காக ரிசோர்ஸ் எல்லாம் விட்டு வேங்கிடான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும்னு தோணுது, அந்தளவுக்கு பண்ணிட்டானுங்க. ஸோ இஐஏ 2020 டிராஃப்ட் பற்றியும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறது பற்றியும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இஐஏனா என்ன, இஐஏ 2020 டிராஃப்டில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதனால் வந்து நம்ம என்விரான்மெண்ட் எவ்வளோ பாதிப்படையும் அண்ட் த வைல்ட் லைஃப் எவ்வளோ பாதிப்படையும்ன்றத முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.